வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரீ பாலஜகமந்திரன் கந்தசாமி. TNTET 2022க்கான 60 நாள் பிளானில் இன்றைக்கி 3வது நாள் பிளான் பாருங்கள். என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறோடைய ஷெடியூல் வந்து இதில் கொடுத்துருக்கு. தமிழில் பாருங்கள், துணை வினைகள், தொழில் பெயர், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், நால் வகை குறுக்கங்கள், தொடர் இலக்கணம், நால் வகை சொற்கள், இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இங்கே பாருங்கள் 6th ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், 7th 9th இருக்குது. ஸ்ரீ பாலாஜி அகாடமி மெட்டீரியலில் 21-30க்குள்ளே அந்த பேஜில் இருக்குது. இங்கிலீஷில் ஸ்ரீ பாலஜகன் மெட்டீரியலில் 11-15க்குள்ளே இருக்கிறது படிச்சுக்கோங்க. மனித வளர்ச்சி முன்னேற்றமும் அப்படிங்கிறது சைக்காலஜியில் உளவியலில் இருக்கிற 10-14க்குள்ளே இருக்கிற டாப்பிக்கை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து தென்னிந்திய வரலாறு வரக்கூடிய அந்த பாண்டியர்கள் 21-30க்குள்ளே இருக்கிற ஸ்ரீ பாலஜகன் மெட்டீரியலையும், 11th வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்டில் தென்னிந்திய வரலாறுல இருக்குது. ஜாகிரபியில் வந்துட்டு பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பமும் ஸ்ரீ பாலஜகன் மெட்டீரியல் 11-15 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது எல்லாமே 2022 வந்து இந்த புது புக்குடைய சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு குடியுரிமை, அடிப்படை உரிமை, அது ஸ்ரீ பாலாஜகன் மெட்டீரியலில் 9-11 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. எக்கனாமிக்ஸில் ஐக்கிய நாடுகள் சபை 9-12 அப்படிங்கிற பேஜில் இருக்குது நம்ம ஸ்ரீ பாலாஜகன் மெட்டீரியலில். 8th ஸ்டாண்டர்டில் இதில் இருக்குது இந்த டைட்டில், ஐக்கிய நாடுகள் சபை. பயாலஜியில் வந்துட்டு மனித உடல் உறுப்பு அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் வந்து 11-15 ஸ்கூல் புக்கில் வந்து 6th 9th, சரிங்களா, இந்த ஸ்டாண்டர்டில் இந்த டைட்டில்ஸ் இருக்குது சயின்ஸில். ஃபிசிக்ஸில் வந்துட்டு அளவுகள் மற்றும் அளவீடுகளில் 9-12 படித்தவங்க 6th 7th 8th 9th இந்த ஏரியாவில் இந்த அளவுகள் மற்றும் அளவீடுகள் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு வேதியியல் தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, இது வந்து 9-12 ஸ்ரீ பாலாஜி மெட்டீரியலையும், ஸ்கூல் புக்கில் வந்து 9th 10th +1 புக்கில் இருக்குது, சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம 6th 2+2க்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம படிக்கணும். நாட்கள் பார்த்திங்கன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கோம், 58 நாட்கள் தான் இன்னும் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 டெஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு, 100 கேள்விகள் பக்கம் நம்ம பார்த்துட்டோம். எப்போவுமே ஒரு விஷயம், இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வதந்திகள், மனசை வந்து ஒடிகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். எந்த ஒரு சலசலப்புக்கும் இடம் தராமல் சும்மா 60 நாள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குவாங்க. இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், பட் இப்போ போஸ்டிங் வாங்கக்கூடிய இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள், சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்மளுடைய ஒட்டுமொத்த லைஃப்பையும் நம்ம இழந்துடக்கூடாது, சரிங்களா. இப்போ இந்த 58 நாள், இப்போ 60 நாள் பிளான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 60 நாள் மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா நிச்சயம் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கிற எல்லா சிலபஸுமே வந்து 6th-12th இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம கேட்டுக்கோம். 6th-12th அது இப்போ 2020-22 வந்து புது புக்கோடைய கண்டென்ட் தான். 2022 ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெண்ணை திரண்டி வர நேரத்தில் தான் தாலி உடஞ்சி போயிடுமா, அந்த மாதிரி இப்போ போஸ்டிங்காக வரக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பல பிரச்சனைகளால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சி விட்டுருவோம் அப்படிங்கிறது, இது நடைமுறையில் வரக்கூடிய ஒரு அந்த காலத்து பெரியவங்க சொன்ன அந்த பழமொழிகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இத்தனை நாள் நீங்கள் அதாவது இப்போ 2019 TNTET சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப சீரியஸாகவும் நிறைய பேர் கால் பண்ணி பேசிட்டு, சார் நான் வந்து இந்த முறை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக போக அது அப்படியே அதனுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2022 வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதன் மேல் நிறைய பேர் இன்னுமே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்க, சார் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார்னு அது பார்த்துக்கிறதுல இப்போ டைம் இல்லை. இப்போ பாருங்கள், எக்ஸாம் இப்போ டெட் எக்ஸாம் முடித்த உடனேயே போட்டி தேர்வு வருது, அது ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கான அந்த எக்ஸாமாக சொல்லப்படுது, அதனுடைய சிலபஸ் சொல்லலை. எது எப்படி இருந்தாலும் டிஆர்பி தன்னுடைய வேலைகளை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்குது. நாளைக்கும் பாருங்கள், இப்போ அடுத்து வர நாட்களில் எல்லா எக்ஸாம் வச்சு போஸ்டிங்கும் போட்டு முடிச்சுட்டு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே போஸ்டிங் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஒரு எக்ஸாம் முடித்து போஸ்டிங் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் பாருங்கள் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிக என்ன சொல்கிறது, மிகுந்த ஆர்வத்தோடு, இன்னும் வெறித்தனத்தோட, சார் நான் வந்து இப்படி படித்தா ஆகணும் அப்படி படித்தா ஆகணும், இப்போ நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க இல்லைங்களா. ஸோ என் லைஃப் வந்து நான் கண்டிப்பாக டீச்சர் ஆகணும் சார், இது என்னுடைய அச்சீவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்பொழுது அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் படிக்கணும், இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இத்தனை நாள் போஸ்டிங் போடல, இதில் வந்து நமக்கு எவ்வளவோ சம்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. குழம்பி போய் இருக்கிற குட்டைகள்லாம் மீன் பிடிக்க முடியும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து புக்ஸ் எல்லாமே புதுசாகவே இருக்குது, இதை படிக்கிறது சிரமமாக இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே படித்தவங்களுக்கு போஸ்டிங் போடல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது, எல்லாத்தையும் இப்போ சால்வ் ஆகிடுச்சு, இப்போ எல்லாமே ஒரு ஆர்டர் வைஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே போஸ்டிங் போட்டு தான் ஆகணும், ஏன்னா அடுத்த கல்வி ஆண்டுங்கிறப்ப எல்லா ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவ்வளோதான், கொரோனாவோட இறுதி கட்டம் வந்துடுச்சு நமக்கு, ஏன்னா
அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு ஃபியூஸ் போகிற பல்பு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபியூஸ் போகிற பல்பு தான் பிரகாசமாக எரியும். இப்போ கொரோனா வெளியே போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஒமிக்ரான் அதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வரலாற்று சூழல்களே பார்த்திங்க அப்படின்னா நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி பெருநோய் ஒன்று வந்து வந்து போகும். அது வந்து வந்த உடனே கொஞ்சம் பாதிக்கும், அதுக்கப்புறம் இரண்டாம் மலை மூன்றாம் மலைன்றப்போ ரொம்ப அதிக பாதிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமையே போயிடும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னே போன நூற்றாண்டுலேயும் அந்த H1N1 இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சம்திங் இதை நம்ம வந்து வரலாறுல படிக்கும் பொழுது தான் தெரியுது. அதே மாதிரி இப்போ இந்த கொரோனாவோட முடிவு தான் வந்து இந்த ஒமிக்ரான். இப்போ கண்டிப்பாக இந்த மூன்றாவது வேவால் ஒட்டுமொத்த இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகத்திலே விட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இல்லைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஏற்பாடுகள் நம்ம இங்கே தடுப்பூசிகள் பூஸ்டர்ஸு அது இதனால போட்டு நம்ம ஒரு வேக்சின் போட்டு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கோம். ஸோ என்னுடைய கணிப்பு இந்த வருஷம் இப்போ 2022 இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணவங்களாம் மே ஜூன் ஜூன் ஆகல ஏப்ரல் மே ஜூன் ஆகல இந்த டைமில் எல்லா ஸ்கூலும் ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாரையுமே போஸ்டிங் போடணும், எல்லா போஸ்டிங் போட்டுருணும் அப்படிங்கிற வேகத்தில் தான் வந்து இப்போவே எங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது வந்து பாருங்கள், ஏப்ரல் வாக்கில் எக்ஸாம் வச்சு அப்புறமா ரிசல்ட்டை கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு அவங்கள உடனே டீச்சர் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது போட்டு கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, படிங்க, படிக்க சொல்லி தான் சொல்கிறேன். தவிர வேறு உங்களை நான் வந்து சும்மா இருந்துட்டு உங்கள் லைஃப்பை கெடுத்துட்டு இருக்காதிங்கன்னு நான் சொல்ல, படிங்க. இது டெட்டுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி போஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இதில் எந்த ஒரு மறு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக படிங்க, ஏன்னா அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நான் சொல்லிடுறேன், மற்ற டிஎன்பிசிலையும் பேங்கிங் ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கிற வதந்திகள் விட டெட்டில் தான் கண்டிப்பாக நிறைய வதந்திகள் வரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோடு உட்காரும் பொழுது கடைசியாக புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை குழப்பி விட்டு வதந்திகளை பரப்பி விட்டு பிரச்சனைகளை வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வதந்திகளுக்கும் இடம் தராதிங்க, படிங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு நியூஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.